ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுவதை நாம் கேட்போம் தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இப்போது நீங்கள் எல்லையற்ற தூய்மையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் எல்லையற்ற தூய்மை அதாவது ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் ஒரே ஒரு இறைவனான நம்முடைய சிவத்தந்தையை நாம் நினைக்க வேண்டும் அவரே அனைத்து தர்மங்களின் இறைவனாக இருக்கின்றார் அவரே வந்து நமக்கு இப்போது அனைவருக்கும் அனைத்து உலக ஆத்மாக்களுக்கும் இப்போது ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் அதனால் அவர் ஒருவரையே இப்போது நினைத்து நம்முடைய பல பிறவிகளின் பாவங்களை எரிக்க வேண்டும் அவர் கூறும் ஞானத்தை கேட்டு நாம் தூய்மையான குணங்களை தாரணை செய்ய வேண்டும் என்று நம்முடைய இறைவனான நம்முடைய ஒரே தந்தை நமக்கு இப்போது ஞானத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் கேள்வி தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு முந்தைய முயற்சிக்கும் அதன் பிறகு உள்ள மனநிலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதாவது நாம் இப்போது முயற்சி செய்கின்றோம் தூய்மையாகுவதற்காக தந்தையின் நினைவிலே இருக்கின்றோம் இதற்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம் இந்த தந்தையின் நினைவில் இருந்து இந்த ஞானத்தை கற்ற பிறகு நாம் எப்படி இருப்போம் என்பதை பற்றி இப்போது தந்தை கூறும் பதிலை கேட்போம் எப்பொழுது நாம் அனைவரும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகின்றோமோ அப்போது இந்த தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய நாம் முயற்சி செய்கின்றோம் அதனால் ஆஸ்தியும் கிடைக்கின்றது தந்தையை மறந்து விடுகிறார்கள் இப்போது ஆஸ்தியை அடைய வேண்டும் ஆகையால் யாரிடத்திலும் புதிய சம்பந்தத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது இல்லையெனில் மறப்பதற்கு மிகவும் கடினமாகிவிடும் அனைத்தையும் மறந்து ஒரே ஒரு தந்தையை நாம் நினைவு செய்வதால் நமக்கு அனைத்து சொர்க்கத்தின் ஆஸ்திகளும் கிடைக்கின்றது என்று தந்தை பதிலை கூறுகின்றார் பாடல் இந்த நேரம் கடந்து கொண்டே செல்கின்றது பக்தி மார்க்கத்திலே பாடல் கூட நிறைய இருக்கின்றது அதில் ஒரு பாடலைத்தான் தந்தை நினைவு கூறுகிறார் அதாவது இந்த நேரமும் கடந்து கொண்டே செல்கின்றது அதாவது துன்பம் நிறைந்த இந்த நேரம் இப்போது கடந்து சென்றுவிடும் அதனால் நாம் அனைவரும் இறைவனின் நினைவிலே இருக்க வேண்டும் என்று இந்த பாடலில் புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிய குழந்தைகளுக்காக இப்போது தந்தை மட்டுமே புரிய வைக்கின்றார் நமக்கு தூய்மையை கற்றுத்தருகின்றார் ஞானி மற்றும் அஞ்ஞானி என்று யாரை கூறுகின்றோம் என்பதை பிராமணர்களாகிய நாம் மட்டுமே இப்போது அறிந்திருக்கின்றோம் ஞானம் என்றால் படிப்பு ஆகும் இதன் மூலமாகத்தான் நாம் ஆத்மா நம்முடைய தந்தை பரமாத்மா என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் நாம் அங்கிருந்துதான் தந்தையின் அமைதிதாமத்திலிருந்துதான் இந்த மதுவனத்திற்கு வருகின்ற பொழுது முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டுதான் இந்த பூமியிலே நாம் பிறவி எடுத்தோம் என்பதை நாம் அறிகின்றோம் நாம் இப்போது தந்தையிடம் மீண்டும் செல்ல வேண்டும் பாபா என்று சிவபாபாவைத்தான் நாம் கூறுகின்றோம் சிவபாபா தான் பிரஜாபிதா பிரம்மாவின் அதாவது இந்த மனித உடலிலே பிரவேசம் செய்து இவர் மூலமாக நமக்கு நம்முடைய தந்தை தான் இந்த ஞானத்தை கூறுகின்றார் இந்த பிரம்மா பாபா கூட இதற்கு முன்னால் அறியாமல்தான் இருந்தார் அதாவது பாபாவாக ஆகிவிடுகின்றார் நாம் இப்போது வீட்டிலிருந்து வரும் பொழுது நாம் பாப்தாதாவிடம்தான் செல்கின்றோம் என்பதை நாம் இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் கடிதங்களில் கூட பாப்தாதா என்றுதானே எழுதுகின்றோம் சிவபாபா பிரம்மா பிரம்ம நாம் பாபாவிடத்தில் செல்கின்றோம் பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் நம்மை இப்போது சந்தித்து கொண்டிருக்கின்றார் போன கல்பத்தில் எப்படி நம்மை வந்து சம்பி சந்தித்தாரோ அதே போல்தான் இந்த கல்பத்திலும் நம்மை சந்தித்து இந்த ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் பாபாதான் நம்மை எல்லையற்ற தூய்மையானவர்களாக ஆக்கி நமக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார் தூய்மையில் தூய்மையில் எல்லைக்குட்பற்றது மற்றும் எல்லையற்றது இருக்கின்றது அதாவது தூய்மை என்றால் எல்லாம் தூய்மை இல்லை எல்லைக்குட்பட்டதும் இருக்கின்றது எல்லைக்கு அப்பாற்பட்ட தூய்மையும் இருக்கின்றது அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தூய்மையை தான் இப்போது தந்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் எல்லையற்ற தூய்மை சதோ பிரதானமாவதற்கு நாம் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நாமும் வரிசை கிரமமாகத்தானே முயற்சி செய்ய முடிகிறது எல்லோரும் ஒரே மாதிரி தூய்மையாக முடிவதில்லை எல்லையற்ற தூய்மை என்றால் ஒரு எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது அந்த பாபா மிகவும் இனிமையானவராக இருக்கின்றார் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக நம்முடைய பகவான் தான் இருக்கின்றார் மேலும் எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கின்றார் அனைவரின் தந்தையாகவும் நாம் குழந்தைகளாக இருக்கின்றோம் எல்லையற்ற தந்தை இந்த சதா பாரதத்தில் தான் இந்த பிறவியை எடுத்து இந்த மனித உடலில் பிரவேசம் செய்து நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் நாம் எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும் சந்நியாசமும் முக்கியமானதல்லவா இதுதான் வைராக்கியம் என்று கூறப்படுகிறது இந்த பழைய உலகம் இந்த சீச்சு உலகத்தின் மீது நமக்கு வைராக்கியம் ஏற்படுத்த வேண்டும் என்று தந்தை ஞானத்தை கூறுகின்றார் குழந்தைகளே இதிலிருந்து புத்தியோகத்தை நீங்கள் நீக்கிவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் இதனுடைய பெயரே நரகமாகும் நரகம் என்றால் வேறெங்கேயோ இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் துக்கப்பட்டு கொண்டு இருப்பவர்கள்தானே நரகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இதனுடைய பெயரே நரகமாகும் இதுதான் துக்கதாமமாகும் யாராவது இறந்துவிட்டால் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று கூறுகின்றார்கள் எனில் நரகத்தில் இருந்தாரல்லவா நரகத்தில் இருந்தால்தானே சொர்க்கவாசிக்கு சென்று விட்டார் என்று கூற முடியும் அதனால்தான் அந்த வார்த்தையை கூறுகின்றார்கள் அதுவும் தவறானதுதான் இருந்தாலும் மக்கள் கூறுகின்றார்கள் தந்தை நம்மை உண்மையான சொர்க்கவாசி ஆக்குவதற்காக சரியான விஷயத்தை நமக்கு கூறுகின்றார் சொர்க்கவாசி ஆவதற்காகவும் கூட தந்தையை தவிர வேறு யாருமே நம்மை சொர்க்கவாசியாக ஆக்க முடியாது நம்மை இருபத்தோரு பிறவிகளுக்கு சொர்க்கவாசி ஆக்குவதற்காக இப்போது தந்தை வந்து ஞானத்தை கூறுகின்றார் நாமும் அதற்காகத்தான் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஆகக்கூடியவர் நம்மை ஆக்கக்கூடியவர் நம்முடைய ஒரே தந்தை அவர் ஹெவன் ஃபாட் காதர் என்று கூறப்படுகிறது சொர்க்கத்தின் தந்தை என்று கூறப்படுகிறது இறைவனுக்குத்தான் அந்த பெயர் உண்டு சுயம் அவரே வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் குழந்தைகளே நான் உங்களை முதல் சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேன் அதாவது இந்த பழைய உலகம் அழியும் பொழுது நாம் எல்லோருமே தந்தையோடு தந்தையின் உலகமான நம்முடைய வீடான சாந்தி தாமத்திற்குத்தான் நம்மை தந்தை அழைத்து செல்வார் என்று கூறுகிறார் பிறகுதான் நாம் சுகதாமத்திற்கு நடிப்பை நடிப்பதற்காக இந்த நாடக மேடையிலே நாம் வருகின்றோம் நாம் சாந்தி தாமம் செல்லும் பொழுது அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் சாந்தி தாமத்திற்குத்தான் வருவார்கள் புத்தியில் இந்த முழு நாடக சக்கரத்தை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் அனைவருமே சாந்தி தாமத்திற்குத்தான் செல்வோம் பிறகுதான் நாம் முதலில் வந்து தந்தையிடமிருந்து ஆஸ்தியை சொர்க்கத்தை அடைகின்றோம் யாரிடமாவது ஆஸ்தி அடைவோமா அவர் அவசியம் நினைவு செய்ய வேண்டும் ஆஸ்தி அடைய வேண்டுமென்றால் நினைவு செய்ய வேண்டும் ஆஸ்தி அடைந்துவிட்டால் பிறகு தந்தையின் நினைவை மறந்து விடுவோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் மிக எளிமையான முறையிலே இப்போது ஆஸ்தி கிடைக்கப் போகின்றது தந்தை நேரிலே வந்து இதனை கூறி கொண்டிருக்கின்றார் இனிய குழந்தைகளே உங்களது தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் மறந்துவிடுங்கள் இப்போது சொர்க்கம் உருவாகி கொண்டிருக்கின்றது பிறகு நாம் இந்த நரகத்தை மறக்க வேண்டியிருக்குமே ஒருவேளை ஆண் அல்லது பெண் குழந்தை இப்போது பிறந்துவிட்டால் அதுவும் இந்த நரகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதிக நினைவும் நமக்கு வரும் அனைத்தையும் மறந்து ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் ஒரு தந்தையின் குழந்தைகளாகி நாம் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம் சித்தப்பா மாமா போன்ற எந்த சம்பந்தமும் நமக்கு கிடையாது இந்த ஒரே ஒரு சமயத்தில்தான் சகோதர சகோதரிகளாக என்ற சம்பந்தம் நமக்கு ஏற்படுகின்றது பிரம்மாவின் குழந்தைகளாக பிரம்ம குமாரிகளாக பிகே என்று நாம் அழைக்கின்றோம் சிவபாபாவின் குழந்தையாகவும் நாம் இருக்கின்றோம் நாம் தான் இப்போது பேரன் பேத்திகளாகவும் இருக்கின்றோம் இது பக்காவாக நம்முடைய புத்தியிலே உறுதியாக செய்து கொள்ள வேண்டும் நாமும் வரிசை கிரமமான முயற்சிக்கேற்படி என் காரியங்களை செய்தாலும் குழந்தைகளாகிய நாம் அனைவருமே சுயதரிசன சக்கரதாரிகளாக இருக்கின்றோம் அதைதான் கிருஷ்ணரின் கையிலே சுயசரித சுயதரிசன சக்கரத்தை காண்பித்திருக்கின்றார்கள் குழந்தைகளாகிய நாம் இப்போது இந்த நேரத்தில் சைத்தன்ய லைட் ஹவுஸாக நாம் கலங்கரை விளக்கமாக அனைவருக்கும் வழிகாட்டுவோம் விளக்காக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய கண்ணில் முக்திதாமம் மற்றொரு கண்ணில் ஜீவன் முக்தி தான் இருக்கின்றது நம்முடைய குறிக்கோளே அதுவாகும் அதாவது இந்த பழைய உலகத்தை விட்டு நம்முடைய வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும் பிறகு தூய்மையான சொர்க்கத்திற்கு வருவதா வருவதற்காக ஞானத்தை கற்க வேண்டும் இது மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக இருக்கின்றது நாம் இப்போது சைத்தன்யமானவர்கள் நமக்கு ஞானம் இப்போது கிடைத்திருக்கின்றது நாம் ஞானமுடையவர்களாகி அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும் தந்தையும் நமக்கு இப்போது கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் இது துக்கதாமம் நாம் இப்போது சங்கம யுகத்திலே இருக்கின்றோம் மற்றபடி இந்த முழு உலகமும் கலியுகமாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் சங்கமத்தில் தந்தை குழந்தைகளுடன் சேர்ந்து உரையாடல் செய்கின்றார் மேலும் குழந்தைகள்தான் தந்தையை பார்க்க வருகின்றோம் பாபா இன்னாரை அழைத்து வரலாமா என்று சில குழந்தைகள் கேட்கின்றார்கள் குழந்தைகளே கற்றுக்கொள்ள முடியும் அம்பு பதிந்துவிடும் நல்லதுதானே ஆக பாபாவிற்கு கருணை வருகிறது அவர்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் இது புருஷார்த்த சங்கம யுகமாகும் குழந்தைகளாகிய நாம் இதை அறிந்திருக்கின்றோம் இந்த நேரத்தில்தான் நாம் புருஷோத்தமர்களாக தூய்மையானவர்களாக சங்கம யுகத்தில்தான் ஆகின்றோம் என்பதை புரிந்திருக்கின்றோம் உத்தம புருஷர்களாகிய லட்சுமி நாராயணனை எல்லோரும் வணங்குகின்றார்கள் சக்தி யுகத்தில் யாரும் யாரையும் வணங்குவது கிடையாது இங்கிருக்கும் அனைத்து விஷயங்களும் சொர்க்கத்திலே இருக்காது நல்ல முறையில் தந்தையின் நினைவில் சேவை செய்தோம் என்றால் நாளடைவில் நாம் சாட்சாத்காரமும் ஏற்படும் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கின்றார் சாட்சாத்காரம் என்றால் நாம் காட்சியாக அனைவருக்கும் தெரிவோம் என்பதை புரிய வைக்கின்றார் நாம் நமக்கு தந்தை தான் இந்த படிப்பை கற்பிக்கின்றார் நாம் வீட்டில் அமர்ந்து கொண்டே தானாகவே சாட்சாத்காரம் போன்றவைகளை ஏற்பட்டு இருக்கின்றன பலருக்கு பிரம்மாவின் சாட்சாத்காரமும் ஏற்படுகிறது அவரது சாட்சாத்காரத்திற்காக எந்த முயற்சியும் செய்வது கிடையாது எல்லையற்ற தந்தை இந்த பிரம்மாவின் மூலமாக சாட்சாத்காரத்தை செய்விக்கின்றார் பக்தி மார்க்கத்தில் யார் யார் மீது பகவான் வைக்கிறார்களோ அவர்களது சாட்சா்காரம் ஏற்படுகிறது யாரெல்லாம் தெய்வங்களை வழிபடுகிறார்களோ அவர்களே தன் முன்னே சாட்சா்காரம் செய்வார்கள் இப்பொழுது நம்முடைய பாவனை அனைவரையும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக நாம் ஆக்க வேண்டும் நம்மை தந்தைதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் நாம் தானாகவே எதிரில் வந்து அமர்ந்து தியானத்தில் சென்று விடுவர் எந்த பக்தியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு விளையாட்டு போன்றதாகும் வைகுண்டத்திற்கு செல்லவும் ஒருவரையொருவர் பார்த்து சென்றனர் எதுவெல்லாம் கடந்ததோ அது திரும்பவும் ஒரு நாள் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம் என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டோம் நாம் எல்லோருமே சங்கம யுக வாசிகளாக இருக்கின்றோம் நாம் இப்போது சக்தி யுகத்தில் முதன் முதலில் எந்த தர்மம் இருந்தது சக்தி யுகத்திலே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது பிறகு சிறிது சிறிதாக கலைகள் குறைந்து கொண்டே வருகின்றது எந்த சுகம் புது கட்டிடத்தில் இருக்குமோ அது பழையதிலே இருக்காது சிறிது காலத்திற்கு பிறகு பகட்டு குறைந்துவிடும் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அதிக வித்தியாசம் இருக்கின்றதல்லவா இங்கு இந்த சொர்க்கம் இருந்தது இப்போது நரகமாக இருக்கின்றது நாம் குசியாக ஆரம்பத்திலே இருந்தோம் இப்போது துன்பப்பட்டோம் அதனால்தான் தான் தந்தை கூ நமக்கு ஞானத்தை கூறி நமக்கு புரிய வைக்கின்றார் நான் ஆத்மா என்பதை மறந்துவிட்டோம் பிறகு தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள் இங்கு அமர்ந்திருந்தாலும் சிலர் முயற்சி செய்து தன்னை ஆத்மா என நினைத்து கொள்ளுங்கள் ஆக தந்தையின் நினைவும் இருக்கும் தேகத்தில் வருவதன் மூலம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் நினைவுக்கு வந்துவிடும் அதனால் தேகத்தை மறந்துவிடுங்கள் ஒரே ஒரு சட்டமாகும் எனவே ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் பாபாதான் நம்மை தூய்மையாக்க வந்திருக்கின்றார் எங்கு சென்றாலும் வேலைகளை செய்தாலும் நாம் ஒரு ஆத்மா நம்முடைய தந்தை பரமாத்மா என்று நினைவு செய்ய வேண்டும் சரீர நிர்வாகத்திற்கு காரியங்களும் செய்ய வேண்டியிருக்கின்றது அதனால் வேலை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய மனம் தந்தையின் நினைவிலே இருக்கட்டும் ஆத்மாதான் அன்பானவரையும் நினைவு செய்ய வேண்டும் நாம் இப்போது தூய்மையாகி ஆகிக் கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு ஏன் நடக்கிறது என்று கேட்கின்றார்கள் அதே அதே நாம் ஏன் பெயர் உருவத்தில் மாற்றிக்கொள்கின்றோம் ஒன்று நாம் தேக அபிமானியாக ஆகிவிட்டோம் மற்றொன்று நம்முடைய கடந்த கால கணக்கு வழக்கு இருக்கின்றது கர்மங்கள் இருக்கின்றது அது நம்மை ஏமாற்றி விடுகிறது இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அதில் புத்தி செல்லக்கூடாது என்று தந்தை புரிய வைக்கின்றார் நமக்கு சிவபாபா தான் இப்போது கற்பித்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய புத்தியிலே இது இருக்க வேண்டும் இங்கே அமர்ந்திருந்தாலும் தந்தையை துளியும் நினைக்காத குழந்தையோ பலர் இருக்கின்றார்கள் ஆக தந்தையையே நினைத்து பார்க்க வேண்டும் நான் எந்த அளவிற்கு சிவபாபாவை நினைவு செய்தேன் என்று நாம் குறிப்பெடுத்து வைக்க வேண்டும் பகவானே கூறுகின்றார் இனிய குழந்தைகளே என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் அதனால் தந்தையையே நாம் நினைவு செய்ய வேண்டும் உணவு சாப்பிட்டு முடிந்ததும் பத்திலிருந்து பதினைந்து நிமிடம் உலாவி விட்டு வந்து நினைவில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் இங்கு வேறு எந்த வேலையும் மதுபனிலே கிடையாது இருப்பினும் எந்த தொழிலை விட்டுவிட்டு வந்தீர்களோ அதனுடைய நினைவு சிலருக்கு புத்தியிலே வந்து கொண்டே இருக்கிறது மிகவும் உயர்ந்த லட்சியமாகும் அதனால் நான் பாபாவே கூறுகின்றேன் என்று கூறுகிறார் தன்னையே சோதித்து பாருங்கள் உங்களது மிகவும் விலை மதிக்க முடியாத நேரமாகும் பக்தி மார்க்கத்திலே எவ்வளவோ நேரத்தை வீணாக்கினார்கள் நாளுக்கு நாள் வீழ்ச்சியடைந்து கொண்டே வந்தார்கள் கிருஷ்ணரின் காட்சி கிடைத்தும் மிகுந்த குசி ஏற்பட்டு விடுகிறது அடைவது கிடையாது தந்தையின் ஆஸ்தி ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது என் நினைவில் இருந்தால் நம்முடைய பிறவிகளின் பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகின்றார் எந்த குழந்தைகள் நினைவிலிருந்து தனது பாவங்களை அழித்து கர்மாதித்த நிலையை அடைகிறார்களோ தான் சொர்க்கத்தின் பாஸ்போர்ட் கிடைக்கின்றது நினைக்காத குழந்தைகள் அதிக தண்டனைகளை அடைய வேண்டியிருக்கும் தனது கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தின் போட்டோவை பையில் வைத்து கொண்டால் நினைவு இருந்து கொண்டே இருக்கும் என்று பாபா வழி கூறுகின்றார் இதன் மூலம் நாம் இவ்வாறு ஆகின்றோம் எவ்வாறு பார்க்கின்றோம் அதாவது பிறகு அதன் மீது பற்றுதலும் வந்துவிடுகிறது நாம் இவ்வாறு ஆகிக்கொண்டிருக்கின்றோம் நாம் இப்போது இந்த நரனிலிருந்து இந்த நரகத்திலிருந்து நாராயணனாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் நாராயணனுடைய சித்திரத்தை பார்த்து நமக்கு குசி ஏற்படுகின்றது சிவபாபாவின் நினைவும் வருகின்றது இவை அனைத்துமே முயற்சிக்கான யுக்திகாலாகும் சத்தியநாராயணன் கதை கேட்பதால் என்ன லாபம் கிடைக்கின்றது என்று நாம் யாரிடத்தில் வேண்டுமானாலும் கேளுங்கள் நமது பாபா நமக்கு உண்மையான ஞானத்தை கூறுகின்றார் அனைவரும் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்க மாட்டார்கள் உலகத்தினருக்கு எதுவும் தெரியாது வாயில் வருவதை கூறிவிடுகின்றார்கள் இதுதான் தத்துவ அறிவு என்று கூறப்படுகின்றது அதாவது நம்முடைய நடைமுறை அனுபவமாகும் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ பிறகு அதை பக்தி மார்க்கத்தில் புத்தமா புத்தகமாக உருவாகும் நாம் சுயதரிசன சக்கரதாரியாக ஆறி விஷ்ணுபுரிக்கு வருகின்றோம் இது புதிய சித்திரங்களில் மிக தெளிவாக இருக்கின்றது இப்போது நாம் இந்த பழைய உலகின் இறுதி காலத்தில் இருக்கின்றோம் இந்த ஐந்தாயிரம் ஆண்டிற்கு முன்பும் விநாசம் அழிவு ஏற்பட்டிருந்தது நமக்கு யாரு தூண்டுதல் கொடுக்கின்றனரோ அதன்படி நாம் இவை அனைத்தும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று விஞ்ஞானிகள் நினைக்கின்றார்கள் நாம் இதை செய்தால் இதன் மூலம் அனைவரும் அழிந்துவிடுவர் என்று புரிந்து கொள்கின்றார்கள் ஆனால் அடிமையாகி இருக்கின்றார்கள் பயத்திலே அனைத்து உலக நாடுகளும் இருக்கின்றது விமானம் பெட்ரோல் போன்றவைகளின் அவசியமும் இருக்காது விநாசம் அவசியம் ஏற்படும் புது உலகம் சக்தியுகம் இருந்தது இப்போது மீண்டும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது நாளடைவில் அனைவரும் இதை புரிந்து கொள்வார்கள் இதில் துளியளவும் சந்தேகம் கிடையாது இந்த நாடகம் முந்தைய கல்பத்தை போன்று சுத்தி கொண்டே இருக்கின்றது நாடகத்தில் முயற்சி அவசியம் வேண்டும் நாம் இப்போது தூய்மையாக வேண்டும் முயற்சி உயர்ந்ததாகும் அல்லது பிராப்தி உயர்ந்ததா என்று நீங்கள் கேட்கலாம் முயற்சிதான் உயர்ந்தது எனில் முயற்சியின் மூலம்தான் பிராப்தி உருவாகின்றது முயற்சியின்றி யாருக்கும் ஒருபொழுதும் பிராப்தி கிடைக்காது நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோமல்லவா எங் எங்கெங்கெல்லாம் இருந்து குழந்தைகள் இங்கே வருகின்றார்கள் முயற்சி செய்கின்றார்கள் பாபாவை மட்டும் நினைக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் அந்த முயற்சியின் பலனாக நமக்கு பிராப்தியும் கிடைக்கின்றது ஆத்மாவாகிய நமக்கு தந்தையே வந்து இப்போது உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றார் சிவபாபாதான் நம்மை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றார் இந்த ஆத்மாவும் அவர் கூறுவதைத்தான் கேட்கின்றது குழந்தைகளாகிய நமக்கு இந்த நம்பிக்கை மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் எல்லையற்ற தந்தை முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் நம்மையெல்லாம் எல்லாம் எஜமானராக ஆக்குகின்றார் நம்மளின் வழிமுறைகளே தனிப்பட்டதாகும் ஆக அவசியம் வழிகளை தந்தை தான் கொடுத்திருக்க வேண்டும் இவ்வளவு மனிதர்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் இப்போது என்பது இப்பொழுது நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது நாம் எவ்வளவு ஆத்மாக்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றோம் அனைவருக்குமே சரீரம் இருக்கின்றது அனைத்து ஆத்மாக்களும் வரிசை கிரமமாக சென்று அமர்வார்கள் வகுப்பு மாற்றம் ஏற்படுகிறது எனில் வரிசை கிரமமாக அமர்வார்கள் அல்லவா நாமும் வரிசை கிரமமாகத்தான் செல்வோம் சிறிய புள்ளியானது வரிசை கிரமமாக சென்று அமரும் பிறகு வரிசை கிரமமாக நடிப்பதற்கு பூமியிலே வரும் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார் மேலே மலராகிய நான் இருக்கின்றேன் பிறகு நடிப்பு நடிப்பதற்காக அனைவரும் இங்கு வருகிறார்கள் இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கின்றது எது நடந்ததோ அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார் இந்த நாடகம் எப்படி நறு நடைபெறுகிறது என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் ஆத்மாதான் நினைவு செய்கின்றது தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நம்முடைய பாவ கர்மங்கள் விகர்மங்கள் அழிந்துவிடும் பிறகு நாம் இந்த பழைய உலகத்தை விட்டு சாந்திதாமத்திற்கு சென்று விடுவோம் இதிலேதான் முயற்சி இருக்கின்றது அனைவருக்கும் நாம் வழி கூற வேண்டும் இது நம்முடைய கடமையாகும் சகோதர சகோதரிகள் ஆவார்கள் தேகதாரிகளிடத்திலும் மாட்ட வைப்பது கிடையாது என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தையே கூறுகின்றார் தந்தலை தந்தையே கட்டளையிடுகின்றாரெனில் எனில் அதை நாம் செய்ய வேண்டுமல்லவா நாம் கேட்பதற்கு என்ன இருக்கிறது எப்படியாவது பாபாவை நினைவு செய்யுங்கள் பாபாவை நினைவு செய்வதால் நாம் தூய்மையாகிவிட வேண்டும் தந்தை சொர்க்கத்தை படைப்பவராக இருக்கின்றாரெனில் கண்டிப்பாக சொர்க்கம் என்ற ஆஸ்தி நமக்கு கிடைக்கும் இந்த மரம் இந்த தூய்மையான மரம் கற்ப விருட்ச மருவம் இப்போது உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார் பழைய உலகின் மீது நமக்கு வைராக்கியம் ஏற்பட்டு இதுதான் எல்லையற்ற வைராக்கியம் என்று சொல்லப்படுகின்றது அந்த சாமியார்கள் முனிவர்கள் அடயோகிகள் எல்லைக்குட்பட்ட வைராக்கியத்தை செய்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லையற்ற வைராக்கியத்தை கற்றுக் கொடுக்க முடியாது எல்லையற்ற வைராக்கியமுடையவர் எல்லைக்குட்பட்டதை எப்பற்றி கற்றுக் கொடுப்பார் இப்பொழுது தந்தையே கூறுகின்றார் செல்லமான குழந்தைகளே எவ்வளவு செல்லமான தந்தை நமக்கு இப்போது இந்த அறுபத்தி மூன்று பிறவிகளாக நாம் துன்பப்பட்டதை நமக்கு எடுத்து கூறுகின்றார் எனக்கு ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் நினைவு செய்ய வேண்டும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு நம்முடைய தாயும் தந்தையுமான இறை தந்தை காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இறை தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகளை இப்போது பார்ப்போம் முதலாவதாக சொர்க்கம் செல்வதற்கான பாஸ்போர்ட்டை நாம் பெறுவதற்காக தந்தையின் நினைவின் மூலமே நாம் பல பிறவிகளின் பாவங்களை அழிக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் நாம் கர்மாதித்து நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் தண்டனைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்காக இந்த முயற்சியை செய்ய வேண்டும் இரண்டாவதாக நாம் தந்தையின் முரளியை கேட்டு ஞானமுடையவர்களாக ஆகி அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும் சைத்தன்ய கலங்கரை விளக்காக நாம் ஆக வேண்டும் ஒரு கண்ணில் சாந்தி தாமமும் மற்றொரு கண்ணில் சுகதாமமும் நமக்கு நினைவில் இருக்க வேண்டும் இந்த பழைய உலகத்தை இந்த துக்க தாமத்தை நாம் மறந்துவிட வேண்டும் நாம் நரனிலிருந்து நாராயணராக ஆகி கொண்டிருக்கின்றோம் வரதானம் தந்தை கூறும் வரதானத்தை கேட்போம் வரக்கூடிய தசைகளை அதாவது சாரி வரக்கூடிய தடைகளை தனது டபுள் லைட் சுரூபத்தின் அதாவது லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆக இருந்து அந்த ஸ்வரூபத்தின் மூலம் கடந்து செல்லக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக என்று தந்தை வரதானம் கொடுக்கின்றார் வரக்கூடிய தடைகளை களைப்பையும் மனச்சோர்வையும் அடைவதற்கு பதிலாக ஒரு வினாடியில் தனது ஆன்மீக சோதி சுரூபம் மற்றும் நிமித்த பாவனையின் டபுள் லைட் சொரூபத்தின் மூலம் ஒரு வினாடியில் ஹை ஜம்ப் அதாவது தாண்டி நாம் செல்ல வேண்டும் தடைகள் என்ற கற்களை உடைப்பதில் நேரத்தை வீணாக்க வேண்டாம் அந்த தடை கற்களை தாண்டி செல்ல வேண்டும் ஒரு வினாடியில் குதித்து தாண்டிவிட வேண்டும் சிறு மறதியின் காரணமாக சகஜமான வழியை கஷ்டமானதாக ஆக்கி கொள்ளாதீர்கள் தனது வாழ்க்கையின் எதிர்கால உயர்வான குறிக்கோளை தெளிவாக பார்த்தபடி தீவிர முயற்சியாளராக ஆகுங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பாப்தாதாவும் உலகமும் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றதோ அதே உயர்வான சுரூபத்தில் எப்போதும் நிலைத்திருங்கள் அதாவது சுலோகன் எப்போதும் குசியாயிருப்பதும் குசியை பகிர்வதும் தான் அனைத்திலும் உயர்வான பெருமையாகும் ஓம் சாந்தி